அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, இளம் பெண்கள் தங்களுடைய பீரியட்ஸ் டைமில் எந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அவங்க கர்ப்பப்பையை பாதிக்கக்கூடிய விதத்தில் அமையக்கூடிய சில ஃபுட்ஸ் இருக்குது. சில ஃபுட் ப்ளீடிங்கை ரொம்ப அதிகப்படுத்தும், சில ஃபுட் ப்ளீடிங் வெளியே போகிறத தடுத்துரும், சில ஃபுட் அந்த பீரியட்ஸ் டைமில் நிறைய பெயினை கொடுத்துரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மாதிரியெல்லாம் பீரியட்ஸ் டைமில் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், என்ன உணவுகள் எடுத்துக்கிறதுனால வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்த்துட்டோன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம சந்திக்கக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாமே சரியாயிடும். முதல் உணவு, பீரியட்ஸ் டைமில் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய சில காய்கறிகளை நம்ம எடுத்துக்கக்கூடாது. என்ன காய்கறிகள்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், இன்னொன்று வந்து முட்டைக்கோஸ், கூடவே வந்து சில உணவுகளில் முக்கியமாக பன்னீர், அப்புறம் மஷ்ரூம். இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் ஹார்மோனுடைய லெவல்ஸ் பாதிப்பு ஆகிட்டு போக வேண்டிய ப்ளீடிங் வந்து தடுத்து நிறுத்தப்படும். ஸோ ப்ளீடிங் ஃப்ளோ வந்து திடீர்னு கம்மியாயிடும். ஸோ என்ன ரீசன்னு தெரியாது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உருவான கர்ப்பப்பையில் உருவாக இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ், எத்தனை எம்எல் ஆஃப் பிளட் வந்து உங்கள் எத்தனை லேயர், எத்தனை எம்எம் வந்து பிளட்டு நம்ம கர்ப்பப்பையில் உருவாயிருக்கோ அது ஃபுல்லாக வெளிப்பட்டுறணும் இல்லைங்களா. அது வெளிப்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் இருக்குது, இந்த உணவுகளுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும், பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்றத தவிர்த்தணும். ரெண்டாவது விஷயம், எண்ணெய் பதார்த்தங்கள். எண்ணெய் பதார்த்தங்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹார்மோன் ப்ராப்ளம் அதிகமாகும். உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் தான் கருமுட்டைகளுடைய வளர்ச்சி வந்து நடக்கும். ஸோ நிறைய நம்ம எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது, ஏன்னா அந்த டைமில் நமக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும்னு தோணும். அந்த கிரேவிங்னால் நம்ம எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் நிறையா சாப்பிடும் பொழுது ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட்டு கருமுட்டை வளர்ச்சி பாதிப்புள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். மூணாவது விஷயம், மைதா சார்ந்த உணவுகள், பரோட்டா, ரொட்டி, நான், நூடுல்ஸு, சேமியா, பானிபூரி, பேல்பூரி, இந்த மாதிரியான துரித உணவுகள்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை ஜங்க் ஃபுட்ஸோ நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கருப்பையோடைய வீக்கம் அதிகமாகிடும், ப்ளீடிங்கோடைய அளவு வந்து ரொம்ப நாளைக்கு போகும், இல்லைன்னா வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம பீரியட்ஸ் டைமில் மைதா சம்மந்தமான உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் வந்துடும், பெயின்ஃபுல்லான சீல் கொப்பளங்கள் நிறையா வரும். என்ன காரணத்தினால வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா, பீரியட்ஸ் டைமில் சால்ட் அதிகமாக நமக்கு கிரேவிங் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில பெண்கள்லாம் வந்து தட்டில் சால்ட்டு போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நரம்பு தூண்டுதல்களை அதிகப்படுத்தி அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பெயினை தூண்டக்கூடிய ப்ரோஸ்டோகிளாண்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் பொருளை, கனிமப்பொருள் நம்ம உடலில் இயற்கையாக அந்த இடத்துல கர்ப்பப்பையில் ஓவரி சுற்றி உருவாகும், அது அளவுக்கு அதிகமாக சுரந்து பெயினை அதிகப்படுத்திடும். ஸோ பீரியட்ஸ் டைமில் பெயின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க சால்ட்டை கம்மி பண்ணாலே பெயின் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். அதனால் சால்ட்டை வந்து பீரியட்ஸ் டைமில் நம்ம கம்மியாக சாப்பிடணும். அடுத்து வெள்ளை சர்க்கரை. நிறைய பேர்த்துக்கு இந்த சாக்லேட் சிஸ்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது கர்ப்பப்பையில், கர்ப்பப்பை சுற்றி, அதே மாதிரி ஓவரிஸ் மேலே, இங்கெல்லாம் இந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் வந்து வரும். இந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் வந்து பெயினை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயின் எப்படி இருக்கும்னா, அடி வயிற்றுலேருந்து முதுகு வரைக்கும் பரவி வலிக்கும், கூட தொடையும் வலிக்கும். எந்த சைடு அவங்களுக்கு எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் இருக்கோ அந்த சைடு வலிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த வெள்ளை சர்க்கரை அந்த வலியை அதிகப்படுத்தும்.
ஏன்னா நமக்கு தெரியாது அந்த டைமில் நம்ம ஸ்வீட், ஏன்னா வெள்ளை சர்க்கரைனா டீ காஃபியில் நம்ம சர்க்கரையாக போட்டு சாப்பிட்றதா வெள்ளை சர்க்கரைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ், லட்டு, ஜிலேபி, பால்கோவா, இதில் எல்லாமும் வெள்ளை சர்க்கரை தானே கலக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்டோட அளவும் பெருசாகிடும், பெயினும் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பெயின் இருக்கக்கூடியவங்க, அசௌகரியம் இருக்கக்கூடியவங்க, ஓவர் ப்ளீடிங் இருக்கக்கூடியவங்க, இல்லை ப்ளீடிங் ரொம்ப கம்மியாக போகக்கூடியவங்க, இடுப்பு வலி அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் இனிப்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்ததை எடுத்துக்கும் பொழுது இன்னும் இந்த வலிகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா சிக்கன். நார்மலாக ப்ராய்லர் சிக்கன்ஸ் நிறைய எடுத்துக்கும் பொழுது கருப்பையோடைய வீக்கம் வந்து அதிகமாகிடும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு அதிகமாகிடும். அதனால் மாதம் ஃபுல்லாக ப்ளீடிங் போகிறது, இல்லைனா ட்ராப் ட்ராப்பாக ஸ்பாட்டிங் மாதிரி 15-20 நாளைக்கு இருக்கிறது, நிறைய ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது, தலை முடி அதிகமாக உதிர்றது, உடல் எடை ரொம்ப கூடிக்கிட்டே போகிறது, வயிறை சுற்றி இடுப்பை சுற்றி நிறைய கொழுப்பு படிவங்கள் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த ப்ராய்லர் சிக்கன் எடுக்கும் பொழுது வரும். குறிப்பாக பீரியட்ஸ் டைமில் நம்ம எடுக்கும் பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி முழுமையாக பாதிக்கப்படும். இதை பெண்களாகிய நம்ம கண்டிப்பாக உணரணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த அதில் செஞ்ச பிரியாணி தான் பிடிக்குது, அந்த ப்ராய்லர் சிக்கனை ஃப்ரை பண்ண தான் பிடிக்குது, கிரில் சிக்கன் தான் பிடிக்குது. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கக்கூடிய உணவுகளாக அமையுது. நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த உணவுகள் அந்த மாதிரி நம்மளை மாற்றுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் சொன்ன உணவுகள், குறிப்பாக அதிகமான உப்பு பயன்படுத்துறது, அதிகமான வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறது, அதிகமான எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் பயன்படுத்துறது, மைதா சம்பந்தமான உணவுகள் அதிகமாக சேர்த்திக்கிறது, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இந்த மாதிரியான க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, பேபிகார்ன், ஸ்வீட்கார்ன், அப்புறம் பன்னீர், இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம நிறைய சேர்த்திக்கிறது, இது எல்லாமே நான் அந்த பீரியட்ஸ் டைமில் எடுக்கும் பொழுது நம்ம கருப்பையை பாதிக்கிறது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்தடுத்த பீரியட்ஸை நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்க முடியும், ப்ளீடிங்கோடைய அளவும் கரெக்டாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.